மேடையில் இருக்கும் பெரிய மனிதர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே எம்எல்ஏக்கள் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேச வராது அதனால் என்ன மன்னிச்சிக்கோங்க நான் வந்து முதல் வாட்டியாக பெரிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுக்கி சோம் ஐயா மாதிரியான மனிதர்கள் முன்னாடி ஒரு மேடையில் பேசுகிறேன் எனக்கு இது கொஞ்சம் பழக்கம் இல்லை நிறையா பசங்கள் கூட பேசியிருக்கேன் அண்ட் ஆல்மோஸ்ட் ஐயா நீங்களும் ஒரு அரசியல்வாதி தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் போன ஸ்பீச்சில் பாதி தூங்கிட்டீங்க நிறையா பேர் ரொம்ப நேரமாக நிறைய வராங்க பேசுகிறாங்க போகிறாங்க வராங்க பேசுகிறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகும் எனக்கே தெரியுது அண்ட் சார் வேறு சொன்னார் பொங்கல்லாம் கொடுத்தாங்க போல இருக்க காலையில் கொஞ்சம் மங்களாதான் தான் இருக்கும் எனக்கும் தெரியும் நானும் பொங்கல் தான் சாப்பிட்டு வந்தேன் பட் ஸ்டில் வந்து ஜெயித்து காட்டுவோம் வா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஆனந்தம் ஃபவுண்டேஷன் சார் தான் எனக்கு கால் பண்ணி முதல்ல மா சுப்பிரமணியம் சார் வந்து பேசணும் மாதிரி நீங்கள் வரீங்களான்னு கேட்குறாருன்னொன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஏன்னா இது மாதிரி ஜெயிச்சு காட்டுவோம் துணிந்து வாழ்வோம் இது மாதிரிலாம் வந்து நியூஸ் பேப்பர்ல தான் அவங்க அல நிகழ்ச்சி நடத்துவாங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு மினிஸ்டரே வந்து இது மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாருன்னு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் வந்து அதை மா சுப்பிரமணியம் அவர்கள் பண்ணாங்க அப்படின்னும் போது எனக்கு அந்த ஆச்சரியம் இல்லை அவர் சொன்னார் அவர் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவர் பேசுறத நான் நேரில் பார்க்குறேன் ஒரு அரசியல்வாதி ஒரு அமைச்சர் இப்படி பேசுவாரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப யதார்த்தமான ஒரு பேச்சா இருந்தது அவர் வந்து சாதாரணமாக ஒருத்தர் வந்து மேரத்தான் ஓடுறாரு அப்படின்னா அதில் எவ்வளோ பெருமை இருக்குமோ அவர் ஆக்சுவலாக அரசியல் சாதனை சொல்லியிருக்கலாம் நான் இத்தனை வாட்டி ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம் இந்த தொகுதியில் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம் பட் ஆனால் இன்ஸ்பைரிங்காக அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் பண்ணது எது இன்ஸ்பைரிங்காக போய் சேர்ந்துருக்கோ அதை தான் நினைக்கிறாரு ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு நிகழ்ச்சிக்காக அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன் அது வந்து மென்டல் டிப்ரெஷன் அதுக்கப்புறம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால ஒரு ஹெல்த் மினிஸ்டரா சார் நம்ம வந்து இந்த பசங்களை யங்ஸ்டர்ஸை போய் ரீச் பண்ணுற மாதிரி சில விஷயம்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் பேசினேன் கடைசியில் நான் ஒன்று கேட்டேன் அவர்கிட்ட சார் இந்த டிப்ரெஷன் மனநோய் அப்படின்ற வேர்டெல்லாம் மாற்றி மென்டல் வெல்னஸ் கியூர்னு பாசிட்டிவான வார்த்தைகள் மாற்ற முடியுமா சார் கவர்மெண்ட்டாகவே அஃபிஷியலாக அதை மாற்ற முடியுமா போது ஒரு அமைச்சரவை தான் பார்க்கலாம்ப்பா யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இமீடியட்டாகவே இது பயங்கர நல்ல யோசனை நான் சீக்கிரமே செயல்படுத்த பார்க்குறோம் ஏற்கனவே எங்கள் டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் கடந்த காலங்களில் திருநங்கை மாற்றுத்திறனாளிலாம் வார்த்தையை மாற்றிருக்கோம் ஸோ நல்லது நடக்கும் ஒரு சேஞ்ச் வரும் பாசிட்டிவாக இருக்கும் நிறையா பேர் வந்து வெளில வந்து இதுக்கு ஹெல்ப் எடுத்துப்பாங்கன்னா மாற்றுறோம் அப்படின்னாரு ஸோ அதுலேயே வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஸோ இந்த நிகழ்ச்சியை சார் நடத்துகிறார் அப்படின்னும்போது எனக்கு அந்த ஆச்சரியம் இல்லை ரெண்டாவது விஷயம் வந்து மினிஸ்டர் பேசும்போது சொன்னார் இது மாதிரி இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஐ திங்க் மே செவன்த் வந்து பதவி ஏற்றாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு அஞ்சு மாதத்துலேயே சட்டமன்றத்தில் வந்து நீட்டுக்கு எதிராகவும் இது அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஸ்டேட்டுக்கு லெட்டர் அமுச்சோம் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் பசங்க ஸ்டூடெண்ட்ஸு அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு இதை நாங்கள் இது பண்ணிடுவோம் அபாலிஷ் பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தாமல் இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு எதிராக மாணவர்களையோ பெற்றோர்களையோ திசை திருப்பாமல் தூண்டாமல் இல்லை பரவாயில்ல எக்ஸாம் இருக்கும் ஆனால் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டில் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஸோ இதுக்கப்புறம் நான் பேசுகிற அந்த டாபிக் இதுவும் வந்து உண்மையை சொல்லிடுறேன் ஆக்சுவலாக திடீர்னு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன் என்ன டாப்பிக்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்வைட்டில் போடணும் இன்வைட்டில் போடணும் அப்படின்னா என்ன சார் நான் என்ன டாப்பிக்னு சொல்லுங்கன்னா என் முன்னாடி ஒரு புக்கில் எது வெற்றி எது தோல்வின்னு இருந்தது அதுதான் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டேன் பட் ஆனால் இது டாப்பிக் சம்மந்தமாக பேசுகிற விஷயமா எனக்கு தோணல எங்கேயோ வந்து இங்கே இருக்கிற பெரிய மனுஷங்களாம் பெரிய ஜேர்னியோடு வந்திருக்காங்க ஸோ அதனால் ஆப்ராஹாம் லிங்கன் அண்ட் சொன்னார் விவேகானந்தரின் வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா அப்துல் கலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கும் சூக்கி சிவம் ஐயா மாதிரி எக்ஸ்ட்ரானரியாக பேசக்கூடியவங்க மனுஷங்க நடுவில் நான் பார்த்த சில மனுஷங்களை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டேன் சில பசங்களை பற்றி பேசணுன்னு ஆசைப்பட்டேன் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஐ திங்க் சார் வந்து பிஏ முடித்த அதே வருஷம்னு நினைக்கிறேன் நைன்ட்டி ஃபைவ் அந்த டைமில் வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தபோது என் நான் இருந்த வீட்டில் எங்கள் ஃப்ளாட்டில் வந்து வசந்தி அக்கா அப்படின்னு ஒரு அக்கா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க செம்ம சிரித்த மூஞ்சியாக ஒரு நாலஞ்சு வீட்டில் வந்து செம்மையாக சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க காலையில் ஒரு ஆறரை ஆறு மணி ஆறரை மணிக்கு வந்தாங்கன்னா பதினோரு மணிக்குள்ளே ஒரு நாலு வீட்டில் வேலை செய்வாங்க சாயங்காலத்தில் வந்து இந்த பெஸ்ட் நகர் பீச்சில் இந்த பஜ்ஜி கடைலாம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய கடை இருக்கும் அந்த கடைக்கெலாம் வந்து லைட்டு வாடகை கொடுவாங்க வீக்கெண்டில் வந்து கிரௌண்டில் வந்து தண்ணி கேன் அப்போலோ கேன் அப்போல்லாம் அப்பலோ கேன் இருந்தது அந்த கேன் எடுத்துகிட்டு போயிட்டு கிரிக்கெட் பசங்க பசங்கக்கிட்ட பாட்டிலில் தண்ணி விற்பாங்க ரெண்டுருவா ரூபா அப்படின்ற மாதிரி ஸோ இவ்வளோ வேலை செஞ்சு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க ஒரு சிங்கிள் மதர் ஒரே ஒரு பையன் செல்வமணி நான் போது அவன் டுவெல்த் அந்த மாதிரி ரெண்டு வயசு வித்தியாசம் ஸோ இந்த பையனுக்காக தான் ஃபுல்லாக வேலை செய்வாங்க அந்த பையனை வந்து செம்மையாக படிக்க வச்சாங்க அதாவது மெட்ரிகுலேஷன் நல்ல ஸ்கூல் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு அந்த டைமில் ஒரு பிம்பம் இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் நான் கூட என் வீட்டில் சைக்கிள் கேட்டு ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் எனக்கும் என் தங்கச்சிக்கு லேடி பேர்ட் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க சேர்த்து நீங்களே ஓட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக வாங்கி கொடுக்க முடியாது அவனுக்கு வந்து கியர் வச்ச சைக்கிள் அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க டியூஷனுக்கு நாங்கள் ஸ்கூல் வேறு வேறு ஸ்கூல் டியூஷன் ஒரே டியூஷன் போவோம் ஸ்நாக்ஸ் எல்லாம் டியூஷன் போது டப்பாவில் போட்டு அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸில் வந்து எனக்கெலாம் மேரி பிஸ்கெட் பார்லேஜி கொஞ்சம் மிக்சர்லாம் எங்கள் வீட்டில் போட்டு விட்டுப்பாங்க அந்த பையனுக்கு பார்த்தா பன் பட்டர் ஜாம் வரும் ஒரு நாளைக்கு சப்பாத்தி ரோல் இருக்கும் இன்னொரு நாளைக்கு கட்லெட் இருக்கும் ஸோ இவன் பயங்கர பணக்கார வீட்டு பையன்டான்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும் ரொம்ப பாசமாக ஆசையாக இந்த பையனை பயங்கரமாக படிக்க வைச்சாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அவங்க சக்தி என்னவோ அதுக்கு மீறி படிக்க வைச்ச அந்த பையனை நான் டென்த்து படிக்குமோ அவன் டுவெல்த் எழுதினா மேக்ஸ்லேயும் இங்கிலீஷ்லையும் ஃபெயில் ஆகிட்டான் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸில் வந்து அவங்க வீட்டுக்கு வரல எனக்கு அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக ரெண்டு நாளில் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான் மேக்ஸ் இங்கிலீஷ் ரெண்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுனால சூசைட் பண்ணிக்கிட்டான் இப்போ ஒரு இருபது வருஷம் ரெண்டு வருஷம் மேலெலாம் ஆகிடுச்சு நான் அந்த அக்காவை ரீசெண்டாக எப்படி இருக்காங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அதே மாதிரி வீட்டில் வேலை செய்கிறாங்க கிரவுண்டில் போய் தண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வேறு யாருமே கிடையாது சிங்கிள் மதர்னு நான் சொல்லியிருந்தேன் அதே வேலை எல்லாத்தையும் பண்ணுறாங்க இப்போ யாரோ வெல்லேருந்து ஒருஷா வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இது வந்து கதை ஒன்று இதில் வந்து எதுவுமே மிகைப்படுத்திலாம் சொல்ல நடந்து சொன்னேன் இதுக்கப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனோ ஃபோர்டினோ சரத் அப்படின்னு ஒரு பையனை நான் மீட் பண்ணேன் ரேண்டமாக மீட் பண்ணேன் ஒரு ரேடியோ ஷோவில் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஷோ கேட்டு ஒரு பையன் கால் பண்ணான் சேட்பட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த ஹவுசிங் போர்டு அந்த காலனியில் இருக்கிற ஒரு பையன் எம்சிசி ஸ்கூலில் வந்து டென்த் வரைக்கும் படித்த அந்த பையன் வந்து டென்த்தில் வந்து ஸ்கூல் செகண்டோ ஸ்கூல் ஃபஸ்ட்டோ நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்தேன் அவங்க அப்பா வந்து கொத்தனார் அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்க இந்த பையன் ஸ்கூல் படிக்கும்போதே வந்து எக்மோரில் சுதா ஹோட்டல்னு இருக்குது அங்கே வெயிட்டராக வேலை செஞ்சுருக்கான் வீடு வீடாக பேப்பர் போட்டிருக்கான் ஆனால் வந்து எதையுமே கஷ்டமால எதிர்ப்பு நினச்சிக்கல எல்லா வேலையும் செஞ்சு அந்த பையன் வந்து டென்த்தில் அந்த மார்க் எடுத்தோன்னா ஸ்கூல்லேயே என்ன கூப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரீ சீட் தரோம் லெவன்த் டுவல்த் நீ இங்கேயே படிப்பா அப்படின்னோட டுவெல்த்துலேயும் பவுன்சர் வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க உடம்புலாம் நல்ல புஜ பழங்கள்லாம் பார்க்கறதுக்கு இப்போ இருக்கிற அருண் விஜய் மாதிரி ஆகி செம்மையாக ஃபிட்டாக இருந்து பவுன்சர் வேலைக்கெலாம் போயிட்டு அப்படியே வேலை செஞ்சு ஸ்கூலில் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஏதோ மார்க் எடுத்தோன்னே எப்படியாவது வந்து எனக்கு சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட் படிக்கணும்னு அந்த பையனுக்கு ஆசை ஏன்னா அப்பா கொத்தனார் நம்ம ஒரு இன்ஜினியராக ஆகணும்னா எப்படி இருக்கும் நம்ம ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஆனால் அவ்வளோ காசு கொடுத்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாத போது நான் ரேடியோவில் ஒரு ஷோ பண்ணேன் இந்த ஆனந்தம் ஃபவுண்டேஷன் மாதிரியே நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க நல்ல மார்க் இருக்குது ஆனால் வசதி இல்லாத பசங்களை தேடி இன்ஜினியரிங் காலேஜுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சுஜித் நடத்துறார் ஸோ அதுக்கு உங்களுக்கு மார்க் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு இந்த பையன் ரேடியோவில் கேட்டு அப்ளை பண்ணி அந்த பையன் ஃப்ரீயாக நாலு வருஷம் இன்ஜினியரிங் படித்தான் அதே சிவில் இன்ஜினியரிங் அவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அவன் கூட படித்த எல்லா பசங்களோடையும் அதிக மார்க் எடுத்து நம்பர் டூ வந்தான் அந்த காலேஜ் மொத்த காலேஜில் நம்பர் டூ டாப்பராக இருந்தான் ஸோ கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் ரெண்டு மூணு கம்பெனியில் வேலை கிடச்சிது திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு ஆசை இந்த வேலைக்கு நான் போவேண்ணா எனக்கு மேலே படிக்கணும் ஐஐடிக்கு போகணும் ஐஐடியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம்லாம் எழுதி ஒரு கொத்தனாரோட பையன் வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருபதாயிரூபா முப்பதாயிரரூபா நாற்பதாயிரரூபான்னு சம்பளத்தில் வேலை கிடைக்கிது வேலைலாம் விட்டு ஐஐடி ப்ரிப்பேர் பண்ணி கடவுள் புண்ணியத்தில் அவனுக்கு ஐஐடியில் சீட்டும் கிடச்சிருச்சு எம்எஸ்சி சீட்டு கிடச்சிது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரருபா ஸ்டைப்பண்ட் பயங்கர சந்தோஷமாகி அவங்க அம்மாலாம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த ஐஐடியில் சீட்டுன்றதோட பன்னெண்டாயிரரூபா சம்பளமா அப்படின்றது தான் ஏன்னா அவங்க அம்மா வந்து இவன் பிறந்ததுலேருந்தே வீட்டு வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பையன் ஆறு மாதம் காலேஜ் அப்புறம் தான் அவன் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அந்த கோட்டாவில் அப்ளை பண்ணி கிடச்சிது ஸோ ஜாதி சான்றிதழ் கேட்டு அவன் ஊர் வந்து கேரளா அப்படின்றதுனால கேரளாக்கு போய் அங்கே கிடைக்காம திருப்பி இங்கே வந்து அழைக்கழித்து கடைசியில் அந்த சீட்டு கேன்சல் ஆகிடுச்சு ஸோ ஆறு மாதம் ஐஐடி ஸ்டூடெண்ட்டாக ஒரு பவுன்சர் வேலையை நைட்டில் பார்த்துட்டு பகலில் காலேஜுக்கு போயிட்டு சீட்டு வாங்கினா அந்த பையனுக்கு சீட்டு கேன்சல் ஆகிடுச்சு திருப்பி இந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னா ரெண்டாவது வாட்டி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி இதே எக்ஸாம் எழுதி இந்த வாட்டி வந்து பிஹெச்டியோட சீட்டு வாங்கிட்டான் இருபத்தி ஆறாயிரரூபா ஸ்டை ஃபண்ட்டோடு அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமாக கோர்ஸோட ஐஐடி சென்னையில் ரூபாய் ஸ்டை ஃபண்டோட இந்த பையன் சீட்டு வாங்கிட்டேன் இந்த பையனை நான் ரெண்டாயிரத்தி பதினாலு இன்ஜினியரிங் போது பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக மூணு மாதம் மாதிரி முன்னாடி பார்த்தேன் ஸோ இந்த சரத்துன்ற பையன் வந்து சூரிய வம்சம் சரத்குமாரோட ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் லைஃப் ஸ்டோரியாகப்பட்டான் அந்த பையன் ஒரு கொத்தனாரோட பையன் அப்படின்றதோ இல்லை நான் ஒரு வாட்டி ஐஐடிக்குள்ளே போயிட்டு வெளில வந்துட்டேன் என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் அவனோட லைஃப் எப்படி வேணாலும் போயிருக்கலாம் அண்ட் ஃபைனலி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு பையன் ஒரு நாலாவது படிக்கும்போது அவங்க அம்மாவை வந்து அவங்க அப்பா வீட்டில் வந்து டெய்லி அடிக்கிறது அவன் பார்த்துட்டே இருப்பான் பயங்கர ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்கும் அவன் அம்மாவோட மட்டும் இல்லாமல் அவன் தங்கச்சி அவனோட ரெண்டு வயசு சின்ன பொண்ணு அவனையும் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அப்யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறது இவ்வளோ பிரச்சனைன்றதுனால வீட்டிலேருந்து எப்போ பாரு வெளியில் ஓடி ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு போகாமல் ஒரு வாரம் வீட்டுக்கு போகாமல் ஒரு ஆறாவதுலேருந்தே ரொம்ப தருகெட்டு சுற்றிட்டு இருந்தான் அந்த பையன் இதோட பலன் என்ன அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து அவங்க கூட படிச்ச அறநூறு பேரும் பாஸ் அவன் வண்டி ஃபெயில் மேக்ஸில் எல்லாருமே பாஸ் ஆகி இன்ஜினியர் ஆகிட்டாங்க அந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுக்கப்புறம் வந்து அட்டம் எழுதலாம் அப்படின்னா அதுக்கும் கான்ஃபிடென்ஸ் இல்லை ஒரு ஒரு வருஷம் டெய்லர் கடையில் காஜா பட்டன் நடிக்கிற ஒரு ஹெல்பர் வேலை பார்த்துட்டு ஒரு வருஷம் கழித்து அந்த பையன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு இருபத்தி மூணு அரியர் வச்சு அந்த அரியரை கிளியர் பண்ணதுக்கப்புறம் எப்படியோ தட்டுத்தட்டு மாதிரி ஒரு ரேடியோவில் வேலை கிடச்சி அந்த பையன் ரேடியோவில் வேலை செஞ்சு இப்போ முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் நான் தான் ஆர்ஜே பாலாஜி ஸோ அந்த ஃபெயிலான டுவெல்த்தில் பையன் நான் தான் அன்னைக்கு ஃபெயில் ஆகும்போது என் அம்மா ஒன்று சொன்னாங்க அதாவது என் ரிசல்ட் வந்திருக்கு சுக்கி சிவம் சார் பேசும்போது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் என்கிட்ட ஒன்று சொன்னார் அதே மாதிரி எங்கள் எனக்கு டுவெல்த்து ஃபெயில் ஆகி ரிசல்ட் வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த வருஷம் ஸோ அப்போது வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது என் அம்மா வந்து அவர் சொன்ன அதே மாதிரி அம்மா வந்து நான் அப்போ வந்து திருவண்ணூரில் இருக்கேன் எங்கள் வீடு கீழ்பாக் கார்டனில் இருந்தது வீட்டுக்கு வா அப்படின்னாங்க வீட்டுக்கு போனோன்னு இரநூறுவா கொடுத்தாங்க இரநூறுவா கொடுத்து ஏதாவது படத்துக்கு போ ஈவினிங் ஷோவும் போய்டு நைட்டும் போய்டு அப்பா தூங்கினதுக்கப்புறம் வா அப்படின்னா அம்மா என்ன இல்லை நீ போ ஜாலியா போய் படம் பாரு அப்படின்னா அம்மா என்னம்மா சொல்றேன்னு இல்லை நீ எதுவும் யோசிக்காத போய் படம் பாரு ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போ நைட் அப்பா தூங்கினதுக்கு அப்புறம் வாங்க போனேன் கொஞ்சம் தூரம் அப்பா அந்த துள்ளுவதை போகாதப்பா அப்படின்னாங்க சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படம் பார்த்துட்டு நைட்டு வந்தேன் அப்போ வந்து என் அம்மா வந்து என்னை திட்டல அசிங்கமாக எதுவும் பேசலை இன்ஃபேக்ட் நான் வந்து எனக்கு நாலு அஞ்சு வயசா இருக்கும்போதே எங்கள் அம்மா வந்து என் பையன் டாக்டர் என் பையன் டாக்டர் என் பையன் டாக்டர்னு இந்த ஜென்டில்மேன் படத்தில் வர மனோரமா மாதிரி தான் சொல்லிட்டுருப்பாங்க நான் லெவன்த்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன் அப்பவும் எங்கள் அம்மா வந்து என் பையன் டாக்டர் அம்மா நான் பயாலஜி எடுக்கலாமா அப்படின்னாலும் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ ஆசை வச்சுருந்தாங்க நான் என் ஃபேமிலியோட முதல் கிராஜுவேட் முதல் போஸ்ட் கிராஜுவேட் அதுக்கப்புறம் நான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன் இவ்வளோ கனவோடு இருந்த ஒரு அம்மா வந்து எனக்கு அப்போயோ தோணுச்சு நம்ம அம்மா நார்மலே கிடையாதோ திட்டவே மாட்டேன்றாங்க நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு வரேன் படத்துக்கு போன்றாங்க இரநூறுவா காசு வேறு கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பட் ஆனால் எங்கேயோ என் லைஃப்பில் வந்து பரவாயில்ல இட்ஸ் ஓகே டு ஃபெயில் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து என் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதே மாதிரி தான் இங்கே நிறைய பசங்கள் இருக்கீங்க அப்படின்னாங்க நிறைய அம்மா அப்பாவும் இருக்கீங்க நாங்கள் இது நிறைய பேருக்கு போக போகுது ஸோ இந்த நேரத்தில் இந்த கல்வி டிவியை தவிர பிஹை நோட்ஸ் இந்தியா அக்லெட்ஸு அதுக்கப்புறம் வந்து கலாட்டான்ற மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கும் ஒரு ரிக்வஸ்ட் இங்கே பேசுகிற நல்ல விஷயங்களை தயவு செஞ்சு சினிமா செய்திகளையும் தாண்டி இதை எடுத்துகிட்டு போய் நிறையா பேருக்கு சேருங்க என்ன அப்படின்னா அம்மா அப்பாக்கெல்லாம் குழந்தைங்களோட பெரிய ரிக்வெஸ்ட் என்னென்னா இப்போ இதை ஜெயித்து காட்டுவோம்ன்றது இருக்குல்ல அந்த ஜெயித்து காட்டுவோம் இல்லை பரவாயில்ல தோத்தாலும் ஓகே அப்படின்றது தான் நம்ம முதல்ல குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இட்ஸ் ஓகே டு ஃபெயில் அந்த ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தான் அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு முதல்ல கற்று கொடுக்கணும் அதுதான் ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் இந்த மீடியம் நான் அதுக்கு தான் பயன்படுத்தணும்னு நினச்சேன் லைஃப் நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் அந்த ஆப்ஷனை நம்ம வந்து செல்வ மணி மாதிரியும் டீல் பண்ணலாம் இல்லை அந்த சரத் மாதிரியும் எடுத்துக்கலாம் செல்வ மணி வந்து அவரோட லைஃப்பில் பன்னெண்டாவது ஃபெயில் போது சூசைட் பண்ணிக்கிட்டார் எனக்கும் வந்து சூசைட்லாம் எனக்கு தோணவே இல்லை நினைச்சு கொஞ்சம் அழுக வந்தது எங்கள் அம்மா படத்துக்கு போகணுன்னு சொன்னோன்னே அந்த அழுகெல்லாம் போயிடுச்சு ஆனால் எங்கேயோ வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லோரும் எடுத்துக்க முடியுமான்னு தெரில ஆனால் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் பிகாஸ் ஃபைவ் இன்னு ஒரு பஸ் இருக்குது லாஸ்ட்டாக இதை வண்டி சொல்லி முடிச்சிடுறேன் ஃபைவ் இ அப்படின்னு ஒரு பஸ் வந்து பஸ் நகர்லேருந்து வடபழனிக்கு போகும் எத்தனை பேர் இதில் போயிருக்கீங்க நீங்களாம் ரொம்ப பாவம் நானும் போயிருக்கேன் ஏன்னா இந்த ஃபைவ் இ பஸ் எப்படின்னா பெஸ் நகரில் ஏறுவோம் ஏறிட்டு வடப்பயணி தான் அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தா நகர்லேருந்து அடையார் வரும் அடையார்லேருந்து கிண்டி வரும் கிண்டியில் சார் சார் லெஃப்ட் எடுங்க லெஃப்ட் எடுங்க கிட்ட நம்மளே போய் சொல்லுவோம் ஆனால் அது வந்து ரைட் எடுக்கும் கிண்டிலேருந்து லெஃப்ட் எடுத்து கத்திப்பாரா போய் அப்படி அப்படி வராது ரைட் எடுத்து சைதாப்பேட்டை போவோம் கொஞ்சம் தள்ளி போனால் அங்கேயிருந்து டிநகர் வரும் ஓ சார் சார் லெஃப்ட் எடுங்க அப்படின்னு நினச்சி ஸ்ரீநகர் வழியாக சரி வடபேனி போனால் போகாது அப்படியே நேரம் போனால் மவுண்ட் ரோடு வரும் எதுக்கிட்டா வடபயணிக்கு மவுண்ட் ரோடு வரிங்கன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அங்கேயிருந்து தாண்டி சிந்தாதிரி சுற்றி அப்படியே வந்து பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் போயிட்டு வட பயணிக்கு வரும்போது ஒருத்தர் க்ளீனாக ஷேவ் பண்ணிட்டு வந்தார்னா ஒரு ஃபுல் தாடி வளர்ந்துடும் அந்த அளவுக்கு டைம் எடுக்கும் ஐ திங்க் நம்ம லைஃபும் அது மாதிரி தான் நினைக்கிறேன் எங்கேயோ அந்த ஃபைஇ பஸ் வந்து ஒரு பெரிய பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எனக்கு நம்ம எங்கே போகிறோம் நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரியாது இப்போது வில் வித் வி திங்க் வி வில் டூ சம்திங் இன் லைஃப் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே என்ன ஆகணும்னு எனக்கு ஒரு இலக்கே இல்லாமல் இருந்தது எனக்கு ஒரு இலக்கு கிடையாது நான் எதுக்கு பிஎஸ்சி படித்தேன் எதுக்கு மேர்னலிசம் படித்தேன் எதுக்கு ஆர்ஜே ஆனாலாம் எனக்கு தெரியாது இப்போ டேரக்டர் அதில் போட்டுருந்தாங்க இயக்குனர் திரு ஆர்ஜே எனக்கே ஆச்சரியமாக அது எனக்கு இயக்குனர் ஆகணும்லாம் ஆசை இல்லை இந்த மூக்கு படம் என் கூட எடுத்த ஒரு டேரக்டர் வந்து நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்தோம் என்ஜே சரவணன் சொல்லிட்டு அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சினிமாவில் அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்தார் இட் டுக் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஃபார் ஹெம் டு பிக்கம் அ டேரக்டர் நான் வந்து சும்மா எதேச்சியாக நிறையா காசு கொடுக்குறோம் பத்து நாள் வந்து நடிப்பேன் நான் ஓகே வரேன் என்ன ஒரு வருஷத்துக்கு காசு ஒரு பத்து நாளில் கொடுக்குறாங்க ஆப்பிள் ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போனேன் பார்த்தா ஒரு நாலஞ்சு வருஷத்தில் நான் டேரக்ட் ஆகிட்டேன் ஸோ லைஃப் வந்து நிறைய அன்எக்பெக்டட் டேர்ன்ஸ் எடுத்துக்கும் பை பஸ் மாதிரி தான் எங்கே போகும்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியாது ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் ஃபைனல் ஸ்டாப்பிங் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாது ஐயோ என் வாழ்க்கை இந்த மார்க்கோட முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு நீட் இருக்குது இந்த நீட்டில் வந்து பயங்கர கஷ்டமாக ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருக்கிற ஒரு எக்ஸாமா இருக்கு சரி இதை வந்து எப்படியாவது ஃபைட் பண்ணி பெரிய லீடர்ஸ்லாம் அதுக்காக போராடி இப்போ அபாலிஷ் பண்ணிட்டாங்க நாளைக்கு பீட்டுன்னு ஒன்று வரும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் இல்லை நாளைக்கு திருப்பி வேற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரும் ஸோ வீ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இன் லைஃப் ஆல்சோ அது படிப்புலையும் சரி நச்சத்துலையும் சரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம சோந்துட்டோம் அப்படின்னா அது லைஃப் கிடையாது எங்கேயோ உயிரோடு இருந்து தெம்பாக இதை ஃபேஸ் பண்ணுறது தான் தைரியமே தவிர அதுக்காக நம்ம வந்து உயிரை விடறதோ இல்லை அதுக்காக பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஒரே இடத்துல தேங்குறதோ தைரியம் கிடையாது அது வந்து லைஃப் கிடையாது ஸோ ஃபேஸ் யுவர் லைஃப் இட்ஸ் ஓகே டு ஃபெயில் இட்ஸ் ஓகே டு ஃபால் டவுன் யூ வில் ரேஸ் அகேன் இந்த மாதிரி ஒரு பெரிய மேடையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ உண்மையிலே வந்து ஒரு அமைச்சர் ஒரு அரசியல்வாதி அப்படின்னா இப்படி இருப்பாங்க அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் தயக்கம் இருக்கும் ஒரு ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்தது ஐயோ இவ்வளவு அரசியல்வாதிகள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரி இல்லாம யதார்த்தமான மனிதர்கள் நல்ல மனிதர்கள் இன்றைக்கி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்க்குற செய்திகளும் அப்படிதான் இருக்குது திடீர்னு பார்த்தா சிஎம் வந்து வயசான பாட்டி ஒருத்தங்களை உடம்பு சரியில்லன்னு நலம் விசாரிக்க போறாங்க வாக்கிங் போகும்போது இவர் கூட்டு போய் ஊசி போட்டு வர்றாரு வருன் சேஃப் ஆன்ஸ் தோணுது ஸோ ஆல் த பெஸ்ட் டுரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் குழந்தைங்கள அவங்க ஜெயிச்சா மட்டும் உங்க இல்லை அவங்க தோத்தாலும் உங்க குழந்தைங்க தான் தோத்தாலும் ஓகே தான் பரவாயில்ல வில் கம் பேக் வில் பவுன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ